வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எந்த ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டானது ரொம்ப சிம்பிளான ரெமடி வேணும்னு கேட்குறீங்க நிறையா காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடாது ஒரே ஒரு காம்பினேஷன் அதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் போனாலும் கிடைக்கணும் ஒரு சாதாரண மெடிக்கல் ஷாப் போனாலும் கிடைக்கணும் சிம்பிளாக இருக்கணும் ஈஸியாக இருக்கணுன்றீங்க உங்களுக்காக தான் இந்த ரெமடி இது முழுக்க முழுக்க ஆண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இது அதாவது இந்த டீனேஜ் வளரக்கூடிய நாட்களில் எனக்கு வளர்ச்சி ரெண்டு மடங்காக இருக்கணும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும் என்னுடைய அந்த தண்டு வடம் வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சிம்பிளான ரெமடி நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயிலில் ரெண்டு ஆலிவ் ஆயில் வருது ஒன்று சமையலுக்கு இன்னொன்று ஸ்கின்னுக்கு சமையலுக்கு வரக்கூடியதில் வந்து ரெண்டு காம்பினேஷன்ஸ் இருக்கும் ஆலிவ் ஆயில் ப்ளஸ்ஸு வேறு வேறு ஆயில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சன்ஃப்ளவர் ஆயில் அது இதுன்னு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அதுவில் பாதி தான் கொஞ்சம் தான் ஆயில் வாலியல் இருக்கும் வேறு காம்பினேஷன் அதிகமாக இருக்கும் ஸ்கின்னுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடியது இந்த பியூட்டி பார்லரில் யூஸ் பண்ணுறது ம இந்த மாதிரி ஸ்கின் மசாஜஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது ப்யூர் ஆலிவ் ஆயில் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நூறு எம்எல்ஏ வந்து முந்நூறுரூவா இரநூறுவா கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆலிவ் ஆயிலை எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய விடியாக நான் போட்டிருக்கேன் ஆலிவ் ஆயில் ப்ளஸ் கருஞ்சீரகம் ஆலிவ் ஆயில் ப்ளஸ் ஜாதி இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷன் உள்ளது போட்டிருக்கேன் அதெல்லாம் எங்களால் தேடி பண்ண முடியல எங்களால் வாங்க முடியல சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போனாலுமே கிடைக்கக்கூடிய எண்ணெய் வேணும் அப்படின்றீங்க உங்களுக்காக தான் இந்த சிம்பிள் ரெமெடி இந்த எண்ணெயிலையும் நல்லா எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னா ரொம்ப நல்லா எஃபெக்ட் இருக்கும் ஒரிஜினல் ஆலிவ் ஆயில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஜென்ரலாகவே ஸ்கின்னுக்கு வந்து ஆயிலிங் வந்து இருக்கணும் அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பொதுவாகவே என்ன ஒரு தொப்பை பண்ணுறாங்கனாக்கா ரொம்ப மடக்கிறது ரொம்ப அமுக்கிறது பிசுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த ஆயிலை யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடை வந்து நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பட் இப்போ வந்து முழுக்க முழுக்க இந்த ஒரே ஒரு காம்பினேஷன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது ஏன்னா எல்லோருமே வந்து நீங்கள் ஆயில் சொன்னீங்க பட் அப்ளை பண்ணுற மெத்தடை சொல்லலை அப்படின்றீங்க இருந்தாலும் உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆயில் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தேடு வந்து என்னான்னாக்கா பகுதி அடிப்பகு அடிவயிறில் இருந்து முன்னோக்கி போகணும் பின்னோக்கி வரக்கூடாது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த பேக் சைடில் இருப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது பேக் சைடு வரக்கூடாது ஃப்ரண்ட்டு அதாவது பாட்டம்லேருந்து டாப் அந்த ஃப்ரண்ட்டுக்கு போகணும் அதே மாதிரி வளைக்கக்கூடாது அழுத்தம் இருக்கக்கூடாது ரொம்ப அழுத்தமாக பண்ணக்கூடாது லேஸாக ஒரு மசாஜ் அதாவது ரத்த ஓட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுக்கு ரொம்ப அழுத்தங்கள் கொடுக்காமல் மைல்டாக ரெண்டே ரெண்டு விரல்ல மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம் எல்லா சைட்லேயும் மைல்டாக அப்ளை பண்ணுங்கள் மற்ற ஓட்டம் அதிகப்படியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த மசாஜஸ் டெய்லியும் பண்ணும்போது மல்டிப்புளாக இன்க்ரீஸ் ஆகும் அதாவது இந்த டீனேஜ் அட்டன் பண்ணும்போது பதினாறு வயதுக்கு மேலே இருந்து இருபத்தி ரெண்டு வயது வரை வளரக்கூடிய விஷயங்கள் உடம்பே எல்லா உடல் உறுப்புகளும் வளரும் அந்த மாதிரி நேரங்களில் வெறும் ஆலிவ் வயலாக போதும் வெறும் இந்த ஆயிலே போதும் இதை நான் சொன்ன மெத்தடில் தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க டெய்லி ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் மைல்டான மசாஜஸ் ரொம்ப அழுத்தம் கொடுத்து வளைக்காமல் நெழிக்காமல் ரொம்ப இறுக்கமாக பிடிக்காமல் ஜென்டிலாக ஒரு மசாஜஸ் பண்ணுங்கள் பிளட் சர்க்குலேஷன் வந்து மல்டிபிள் ஆகும் அப்படி ஆகும்போது இந்த ஆர்கன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸோ அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு மாதம் செய்யும் போதே நல்லா வந்து ஸ்கின்னு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அதாவது தோல் வந்து இந்த ஆலிவ் வயலோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தோல் வறட்சி இல்லாமல் நல்லா எண்ணெய் ஒரு லூப்ரிகேஷனாக செயல்படும் அதே மாதிரி ஸ்கின்னுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மைல்டாக இது பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் துணிபடாமல் இருக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் மைல்டாக மசாஜ் பண்ணுறோம் மசாஜ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் துணிப்படாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு கலவணுன்னு அவசியம் இல்லை இது ஒரு எண்ணெய் தான் தாராளமாக நம்ம விடிய காலையில் குளிக்கலாம் இல்லை குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் திணிப்படாமல் வச்சுட்டு விடிய காலையில் குளிச்சுட்டு உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய்கள் வச்சு ஒரு சின்ன மசாஜஸ் கொடுக்கும்போது ரத்த ஓட்டம் அதிகமாகி நீளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையா அதே மாதிரி சுருக்கம் அடையாமல் இருக்கும் குறி எண்ணெய்க்குமே என்ன இருக்கக்கூடாது வறட்சி அடைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது இந்த ஆலிவ் ஆயிலாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வலுவலுப்பாக இருக்கும் விரிவடைகிறது அதிகப்படியான அந்த லுப்ரிகேஷன் கிடச்சி விரிவடையும் இதை தொடர்ந்து ஒரு மூணு மாதம் இடத்துக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினாறு வயதுலேருந்து இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் இதை உபயோகப்படுத்தும் போது என்லார்ஜ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இதை யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாம் எப்போ வேணாலும் உபயோகப்படுத்தலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் நிறையா காம்பினேஷன் என்னால் எடுத்துக்க முடியலன்றவங்களுக்கு இந்த சிம்பிள் காம்பினேஷன் இந்த ஒன்றே போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம்